ஹலோ ஹலோ, வணக்கம் நண்பா நண்பிகளா. இது நம்ம எம்எஸ்எம் சேனல். இந்த சேனல் வந்து நம்ம புதுசாக தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம், ஏன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தி அமேசிங் ஸ்பைடர்மேன் 2 ரெண்டாவது பாட்டை பற்றி, இது நம்ம அதோடய ஸ்டோரியை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்தை பொறுத்தவரையாகவே இதோட ஆரம்பத்தை வந்து, முதல் பாட்டை வந்து நம்ம வந்து இதுக்கு முன்னாடி சேனலில் சொல்லியாது. இப்போ ரெண்டாவது பாட்டு, மொதல் பாட்டோட லிங்க் யாருக்காச்சும் வேணும்னா வாட்ஸ்அப் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்துருக்கேன், அதில் வந்து நீங்கள் படத்தோட லிங்க் கேளுங்க. இதோட டிஸ்கிரிப்ஷன்லையும் என் நம்பர் இருக்குது, எடுத்து கேட்கலாம். இந்த படத்தோட லிங்க் வேணும், இந்த அமேசிங் ஸ்பைடர்மேன் பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் லிங்க் அமுச்சு விடுவேன். ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம அமேசிங் ஸ்பைடர்மேன் 2 ஸ்டோரியை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படம் எடுத்தோடனே ஹீரோ வந்து ஒருத்தனை பிடிக்கிற மாதிரி, அதாவது ஒரு ஒரு பையனை காப்பாத்துற மாதிரி ஒரு சீனை காட்டுவாங்க. அந்த சீனில் தான் ஹீரோ வந்து நம்ம ஒருத்தர் கூட ஃப்ரெண்டு கூட ஆவார். அவர் வந்து இவர் மாதிரி ரொம்ப பாசம் வச்சுருவார், சாதாரண ஒரு மனுஷன். அவர் வந்து ஏதோ ப்ராஜெக்ட் வந்து கொண்டு போய்க்கிருப்பாரு, கீழே விழுந்துரும், ஸ்பைடர்மேன் வந்து அவர் போய் காப்பாற்றி அந்த இதை வந்து எடுத்து கொடுப்பாரு. அதனால் அவர் வந்து ஸ்பைடர்மேன் மேலே ரொம்ப பாசமாயிடுவார். சரிங்களா, இப்படி தான் அந்த ஸ்டோரி ஆரம்பிக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்ட் 1 அப்பா இறந்துருவார், ஹீரோயினியோட அப்பா இறந்துருவார். அவன் அப்பா வந்து ஹீரோக்கு வந்து அடிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டே இருப்பார், எங்கே போனாலுமே ஹீரோவோட கண்ணுக்கு அவரை வருத மாதிரியே இருக்கும், அதாவது அவரை பார்க்குற மாதிரியே இருக்கும், அந்த மாதிரியே போய்கிட்டே இருக்கும். இப்படி போய்க்கிருக்கும் போது இந்த படத்தில் வந்து ஹீரோயினி வந்து படிப்பு முடியுது, ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் படிப்பு முடிஞ்சு ரெண்டு பேரும் பட்டம் வாங்குறாங்க. பட்டம் வாங்கினதுக்கப்புறம் வழக்கம் போல் நல்லா தான் ஸ்டோரி போய்க்கி இருக்கு, ஹீரோவும் நல்லபடியாக காப்பாற்றிக்கிருக்காரு எல்லாத்தையும். இந்த மாதிரி போய்க்கி இருக்கும்போது வந்து ஹீரோவோட அப்பாவோட கம்பெனி இருக்குல்ல, ஹீரோ அப்பா வேலை செஞ்ச கம்பெனி, அதான் ஹீரோயினி வேலை செய்கிற கம்பெனி. அந்த கம்பெனியில் வந்து ஏதோ டெஸ்ட்டு நடத்துகிறேன்னு சொல்லிட்டு நான் சொன்னால அப்பல, ஹீரோவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் ஹீரோ வந்து ப்ராஜெக்டை வந்து காப்பாற்றி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்பைடர்மேன் அவர் வந்து பிறந்த நாள் அன்னைக்கு அவருக்கு, அவரு போயிட்டு செக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தண்ணிக்குள்ளே விழுந்து அவருக்கு வந்து அவர் உடம்புல அதை செக் பண்ணிடுவாங்க. செக் பண்ண உடனே அவர் வந்து இந்த எலக்ட்ரோ, அதாவது மின்சார மனிதன் அப்படி மாறிடுவார். மாறினதுக்கப்புறம் அவருக்கே என்னன்னு தெரியாது. அவர் வெளியே வரும்போது அவருக்கு என்ன ஆசைலாம், நான் நிறைய டிவி சேனலில் வந்து தெரியணும், அதான் அவரோட ஆசை. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஆசையை வச்சுக்கிட்டு அவரும் வருவார். வந்துட்டு அவர் வந்து சொல்லிடுவார், இல்லை நான் உங்கள் யாருக்குமே நான் கஷ்டம் கொடுக்க வரல, மன்னிச்சிருங்க. ஸ்பைடர்மேன் வந்துடுவார், சண்டை போல தான் வந்திருக்கான் போல அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவார். ஸ்பைடர்மேனுக்கு இது தெரியாது இது யாருன்னு. உடனே அந்த எலக்ட்ரோ அவர் சொல்லுவார், அந்த மின்சார மனிதனா, இந்த மாதிரி அன்னைக்கு எனக்கு ப்ராஜெக்டை காப்பாற்றி கொடுத்தீங்கன்னா நான் தான் அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்பைடர்மேனுக்கு வந்து அவர் நான் யாருன்னு சொல்லிடுவார். சரி நீ பொறுமையாரு, நான் வந்து என்ன சொல்கிறேன், நீங்கள் யாரும் சுடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரன் பார்த்தா சொல்லிடுவான். போலீஸ்காரன் பார்த்தா ஒருத்தர் சுற்றுவான் அவர் மேலே. உடனே ஸ்பைடர்மேன் வந்து அவர் இது என்னது, அவர் மின்சார பவர் யூஸ் பண்ண போகும்போது ஸ்பைடர்மேன் வந்து எதையும் தீக்கி அடித்து அவரை வந்து தடுத்துருவார் அந்த எலக்ட்ரோவை. அந்த அன்றைக்கி டிவி இருக்கும் பக்கத்தில், அந்த டிவியில் வந்து எலக்ட்ரோவோட மூஞ்சி தெரிஞ்சுக்கிருக்கும், பார்த்தா ஸ்பைடர்மேனோட மூஞ்சி மாற்றிடுவாங்க. அதனால் அவருக்கு அந்த கடுப்பில் என்ன செய்வார், ஸ்பைடர்மேனை பழி வாங்கணும் ஸ்பைடர்மேன் எனக்கு துரோகம் செஞ்சிடறேன்னு சொல்லிட்டு அவர் மேலே மேலும் கோவப்பட்டுக்கிட்டே இருப்பார். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்படி ஒரு சைடு வந்து கதை ஓடிக்கிட்டே இருக்கும். இன்னொரு சைடு பார்த்தா நம்ம வில்லன் யாருன்னா, நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு இருக்கார்ல, அவருக்கு ஏதோ ஒரு நோய் வந்து இதுபட்டிருக்கும், ஏதோ ஒரு நோய் ஆயிருக்கும். சரிங்களா, அது மாதிரி ஹீரோ வந்து அவரோட ஃபோன், அவரோட கேமராலே ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்பார். சரிங்களா, அதை வந்து பேப்பர் நியூஸ்லனா போட்டிருப்பாங்க. சரிங்களா, அவர் தானே ஸ்பைடர்மேன், பீட்டர் பார்க்குன்னு சொல்லிட்டு அந்த கேமராவில் ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்பார். அப்படி எடுத்திருக்கும் போது அந்த ஃபோட்டோ வந்து வில்லன் பார்த்துட்டு, எனக்கு வந்து ஸ்பைடர்மேன் பிளட்டு வேணும், அந்த பிளட்டை வந்தால் எனக்கு என்னை குணப்படுத்த முடியும், ஆனால் நீ ஸ்பைடர்மேன் பிளட்டை எப்படியாச்சும் எனக்கு வாங்கிட்டு வா, உனக்கு எப்படி தெரியும் ஸ்பைடர்மேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே அவன் சொல்லுவான், இல்லை நீ தான் இந்த ஃபோட்டோவை எடுத்திருக்க, உனக்கு கன்ஃபார்ம் உனக்கு ஸ்பைடர்மேன் தெரியும். ஹீரோ என்னமோ மறுப்பு சொல்லுவார், ஆனால் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு கேட்க மாட்டார், சரி நான் வந்து ஸ்பைடர்மேனை வந்து தேடி கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிடுவார். சரிங்களா, இது கடையில் நம்ம இப்படி பேங்கி இருக்கும்போது பார்த்தா
அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு இடையில வந்து நம்ம இவர் இருக்கார்ல, நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு, அவர் வந்து அந்த அந்த கம்பெனியிலோட சியூஓவாக இருப்பார் ஹீரோட அப்பாவோட கம்பெனியில். அந்த கம்பெனியை விட்டும் அவரை நினச்சிவாங்க, தீக்கிடுவாங்க வேலையை விட்டு. அவருக்கு மேலே இருப்பாங்களே ஹெட்டு, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, நீ வந்து சரி கிடையாது இந்த கம்பெனி லாய் கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த கம்பெனியை விட்டு தூக்கினதுக்கப்புறம் ஹீரோ நேரம் போயிட்டு அந்த எலக்ட்ரோ இருக்கல, அதுக்கு முன்னாடி ஒரு சீன் நடக்கும். என்னன்னா நம்ம ஸ்பைடர்மேன் வந்து ஹீரோ வந்து இது நம்ம ஹீரோட ஃப்ரெண்டை வந்து பார்த்துட்டு என்னாலன்னா உனக்கு பிளட்டு தர முடியாது, ஆமாம் எனக்கு பயமாக இருக்குது, நீ ஒருவேளை என் பிளட்டால் உனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா எனக்கு பயமாக இருக்குது, அதனால் நான் பிளட்டு தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பைடர்மேன் வந்து ஹீரோட ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிடுவார். சொன்னதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து இவன் வந்து ரொம்ப கோபம் ஆயிடுவான், ஹீரோட ஃப்ரெண்டு வந்து ரொம்ப கோபம் ஆகிட்டு ஸ்பைடர்மேன் மேலே, அதனால் நம்ம எலக்ட்ரோவை போய் சந்திப்பான். இந்த வேலையை விட்டு தீக்கினதுக்கப்புறம் எலக்ட்ரோவை போய் சந்திச்சு அதுக்கப்புறம் வந்து அவனோட இதுக்கே போவான், அவனோட கம்பெனிக்குள்ளே எலக்ட்ரோவை கூட்டிகிட்டு போயிட்டு எல்லாரையும் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே போயிட்டு ஒரு ஊசி மாதிரி அதை உடம்புல ஏற்றிட்டு வருவான். இந்த இதுக்கடையில் எலக்ட்ரோ வந்து சிட்டியே கரண்ட் ஆஃப் பண்ணி, நீங்கள் அந்த படத்தை பார்த்தா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், படத்தோட ஸ்டோரி அருமையாக இருக்கும், அப்படி எடுத்திருக்காங்க, கிராஃபிக்ஸ்னால் பக்காவாக இருக்குது, வேறு லெவலில் படம் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அங்கிட்டு ஹீரோக்கும் அவனுக்கு ஒரு ஃபைட் நடக்கும், அந்த சீனில் வந்து ஹீரோயினியும் கூட இருப்பாங்க, ஹீரோயினி எவ்வளோ சொல்லுவாங்க நீ வரவானா வரவானு சொல்லிட்டு ஹீரோ எவ்வளோ சொல்லியிருப்பான், அந்த ஹீரோயினியும் கூட வந்து இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்னவும் அந்த எலக்ட்ரோ வந்து ஹீரோ ஒரு வழியாக ஸ்பைடர்மேன் வந்து அழிச்சிருவார். அழிச்சதுக்கப்புறம் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு இருக்காப்புல, அவர் வில்லன் தானே, அவர் என்ன பண்ணுவார், அவர் வந்துடுவார் அந்த இடத்துக்கு, சிரிச்சுக்கிட்டே வந்து இந்த மாதிரி வந்து என்ன ஸ்பைடர்மேன் நீ வந்து எனக்கு ரத்தம் கொடுக்கணும் கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்களே, நான் உனக்கு பாசமானதை உன்ட்டு வந்து பறிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ நீ தூக்கிட்டு போயிடுவார், தூக்கிட்டு போய் மேலேருந்து போடுவார், ஹீரோவும் தாங்கி பிடிச்சிருவாரு. அதான் நீங்கள் அந்த பில்டிங்கில் ஒரு மணிக்கூண்டு மாதிரி ஒரு உள்ள பில்டிங்கில் நீங்கள் பார்க்கலாம், அந்த கிளைமேக்ஸில் வேறு லெவலில் எடுத்துருப்பாங்க கிளைமேக்ஸு, ஹீரோ தாங்கி பிடிச்சி அடி வாங்கி ஒரு விளையா பிடிச்சிருவாரு, திருப்பியும் அவங்க தட்டி விழுந்துருவாங்க, அன்னைக்கு நான் அவனை கீழே இறக்கி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பைடர் வெப் இருக்கலாம் அந்த வெப்பை போட்டு ஹீரோ கீழே இறக்குவார், ஹீரோயினை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறக்குவார் ஹீரோ. அப்படி இறக்கும் போது வந்து மணிகுண்டோட அந்த ஒரு இதெல்லாம், அதாவது அந்த நேரத்தில் பார்த்து நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு இருக்கார்ல, ஐ மீன் இப்போ அவர் தான் வில்லன், அவரும் சண்டை போட ஆரம்பிச்சிருவார். அந்த நேரத்தில் கரெக்டாக அந்த மணிகுண்டோட அந்த மணி ஓடிக்கிட்டே இருக்க முடியல, அதில் போயிட்டு அந்த கயிறு அதாவது இவரோட ஸ்பைடர் வெப் லாக் ஆயிரும், கொஞ்சம் விட்டா அருந்து விழுந்து ஈர நிற்கணும்னு செத்துருவாங்க. கடைசி பார்த்தா ஈரை எவ்வளவோ அந்த மணிகுண்டை வந்து நவகரம் விடாமல் காலை வச்சு எப்படியோ தடுத்துக்கு தாங்கி இருப்பார், பார்த்தா அது வந்து ஒட்டஞ்சி திரும்பி வெட்டி விட்டுரும், வெட்டி விட்டதுக்கப்புறம் அவங்க கீழே விழுவாங்க. அந்நேரம் பார்த்து ஹீரோ மேலே ஜம்ப் அடித்து வெப்பை போட்டு பிடிப்பார், பார்த்தா ஹீரோயினோட உடம்பு அப்படி கீழே தரையில் அடித்து மேலே ஏறிடும், ஹீரோ ஒரு வழியாக பிடிப்பார், அவரால் காப்பாற்ற முடியாது, ஹீரோயினை இறந்துடுவாங்க, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் வந்து ஸ்பைடர்மேன் வந்து ரொம்ப நாளாக வரவே மாட்டார், நிறைய பிரச்சனைகள் நடக்கும் அவங்க இதில், அந்த நகரத்தில் வந்து நிறைய பிரச்சனைகள் நடக்கும். ஆனால் இது கடையில் ஹீரோ வந்து எட்டியே பார்க்க மாட்டார். அதுக்கப்புறம் ஹீரோயினியோட அந்த ஸ்பீச் கேட்பார், அந்த பட்டம் வாங்கும் போது அவங்க ஒரு ஸ்பீச் கொடுத்துருப்பாங்க, அந்த ஸ்பீச்சை வந்து ஹீரோ கேட்பார், பழசை நினச்சிட்டு நம்ம எது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்கும் அந்த ஸ்பீச்சும். அந்த ஸ்பீச்சுக்கு அப்புறம் ஹீரோ வந்து வந்து அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு கன் சுடுற மாதிரி, அதாவது எப்படி சொல்ல, ஒரு காண்டாம் இருக்க மாதிரி ஒருத்தன் வந்து வருவான், அந்த மாதிரி ஒரு ஷூட் மாதிரி போட்டுக்கிட்டு ஒருத்தர் வருவான், அவங்க கூட போய் ஹீரோ சண்டை போடுவார். இதோட இந்த படத்தோட ஸ்டோரியை முடிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த படம் அப்படி அருமையாக எடுத்திருக்காங்க, கிராஃபிக்ஸ்னால் வேறு லெவலில் இருக்குது. ஆனால் இந்த படத்தில் வந்து என்னென்ன தெரில சொல்லி வச்ச மாதிரி பார்ட் ஒன்ல அப்பாவை கொண்டு பார்ட் டூவில் மாவளை கொண்டாங்க, ஆக மொத்தத்தில் ஆனால் ஸ்டோரி வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து இந்த படத்தோட லிங்க் வேணும்னா என் வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், லிங்க் வேணும்னு நான் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கான் பக்கத்தில் தோணும், அதில் வந்து அதை கொடுத்து ஆளுங்கிற அந்த ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க சரிங்களா. எதுக்குன்னா நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே வந்துடும்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.